காரணத்தினாலே கொஞ்சம் சிறப்பாக நடந்தீர்கள். இதிலே பங்கு கொண்ட உங்களுக்கெல்லாம் சத்துமாதருடைய திருவிழாசு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்து, வாழ்க்கையிலே பெரியோர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சில அறிவுரைகளை நமக்கு கூறியிருக்காங்க. அந்த அறிவுரைகளை யாரு கடைபிடிக்கிறார்களோ அவர்களெல்லாம் மேம்பேடுவார்கள். அந்த அறிவுரைகளை கேட்கல சொன்னா ஏன் கேட்கலன்னு சாமிய சந்தேகமாக இல்லை, இருக்கு இப்படி போங்க அப்படின்னு சொல்றாங்க. இது நல்ல வழியா இருக்கு, இந்த வழியில போங்க, உண்மையை நடத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அதன்படி நாம் நடந்துன்னு சொன்னா வாழ்க்கை மேன்மையடை. அது நாணயம்னு சொல்லுவாங்க. நாணயம், நாணயம்னா உண்மையை நடந்து கொள்வது, பொய் வேஷம் கொடுப்பது, நல்ல எண்ணத்தோட வாழ்வது, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பது, மற்றவர்கள் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருப்பது, இதெல்லாம் நாணயம்னு சொல்லுவாங்க. அந்த நாணயத்தோடு நடக்கக்கூடிய வாழ்க்கை என்பது தெய்வீகமான வாழ்க்கை. அது கஞ்சனூர் என்ற ஒரு ஊர், அந்த ஊரில் ஒரு குடியானவர் இருந்தார். அவருக்கு அஞ்சாறு குழந்தைகள், பெண் குழந்தைகள் நாலு, ஆண் குழந்தைகள் நாலு, எத்தனை ஆச்சு, எட்டு குழந்தைகள். அவர் கொஞ்சம் தர்ம சிந்தனை உடையவர், ரொம்ப நல்ல மனிதர். அவருடைய பத்தினி அதை விட தர்ம சிந்தனை உடையவங்க அந்த அம்மா, அவ்வளவு ரொம்ப நல்ல குணமுடையவர்கள். வரக்கூடிய அடியார்களுக்கு, அதிதிகளுக்கும், ஏழை எளியவர்களுக்கெல்லாம் அவர்கள் தன்னால் முடிந்த உதவி செய்வார்கள். பசியின்ற அந்த வழியில் வந்து அந்த அம்மா சாப்பாடு போட்டு உபசரித்து ரொம்ப மகிழ்ச்சியாக அனுப்புவார்கள். அப்பேற்பட்ட ஒரு உத்தமி. அப்படி நாளடைவில் என்னாச்சு, செல்வம் அவர்களுக்கு நிறைய இருந்தது. அந்த செல்வம் இருந்தாலும் கூட பைய பைய சாப்பிட்டா பனையும் கூட சாப்பிட்றாங்க சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டா எவ்வளவு சம்பாதிக்கிறதுக்கு ஆள் இல்லை. செல்வம் இருக்கு, எல்லாம் கொடுத்து 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 எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஒரு நாள் வந்து சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்தாரு யாரு, குடும்ப தலைவர். அவர் ரொம்ப சைவ நெறியில் ரொம்ப நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர், நாணயமானவர். அப்படியே திரும்பி பார்த்தாரு, அந்த அம்மா கண்ணில் தண்ணி வருது. தாரதாரையாக அங்கே கண்ணிலிருந்து நீர் வடிகிறது. என்னம்மா ஆச்சு, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு, சாமி உங்களுடைய உத்தரவுக்கு அடிபணிந்து இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் தான தர்மங்கள் செய்துவிட்ட ஒன்றும் நாளைக்கு என்ன பண்ணுவதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி பரவாயில்லம்மா, நமக்கு கடன் கொடுத்த முதல் கொஞ்சம் பத்து விரல் இருக்கு, உழைச்சி சாப்பிடுவோம், என்ன போச்சு. அதில் வரக்கூடியது நம்மளும் சாப்பிடுவோம், குழந்தைகளும் கொடுப்போம், வரக்கூடியவனுக்கு கொஞ்சம் உதவி செய்வோமே அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்தார், வேறு அவருக்கு நல்ல வசதியாக வாழ்ந்தவர் ஒன்றும் தெரியல. சரி விறகு வெட்டி நம்ம வந்து குழந்தைகளை காப்பாற்றலாம், நம்மளும் வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரு போராளி எடுத்துக்கொண்டு போய் விறகு வெட்டுறதுக்கு போனார். ஒரு நாள் போய் எல்லாம் விறகு வெட்டி கட்டி கொண்டாந்து விற்றார். அந்த காசை வச்சு கொண்டு எல்லோரும் சாப்பிட்டாங்க. மீண்டும் மற்றொரு நாளைக்கு போய் விறகு வெட்டி மேலே வாது காஞ்ச மரமாக பற்ற வெட்டுவார், பச்சை மரத்தை வெட்ட மாட்டார். எவ்வளவு ஒரு அதாவது வாழ்க்கைங்கிறது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் கரெக்டாக நடக்கிறது தான் கரெக்டு. காஞ்ச மரத்தை வெட்டுவார், பச்சை மரத்தை வெட்ட மாட்டார். அப்படி மேலே வெட்டும்போது அவர் கொண்டு போன போடாளி ஆற்றுக்குள்ளே விழுந்துருச்சு. கடவுளே, இந்த ஒரு போடாளி வச்சு கொண்டு தான் குடும்பத்தை நான் நடத்திக்கிட்டு இருந்தேன், எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது. எங்கள் அப்பா செல்வம் செல்வமாக வளர்த்துனாரு, செல்வமெல்லாம் தீர்ந்து வச்சு எனக்கு வேறு வழியும் கிடையாது. இந்த போடாளி விட்டால் எனக்கு வேறு முதல் இல்லை, இதை வச்சு நான் என்ன பண்ணுறது, இது கீழே விழுந்துருச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு கடவுளை நினைஞ்சு அழுதார். இவர் கீழே முடிவு எடுக்கிறாரு, அவருக்கு அந்த போராளி கிடைக்கல.
பகவானே இப்படி பண்ணிட்டே இந்த கோடாலி வச்சு தானே பிழைக்கலாம் இருந்தேன், இப்படி இந்த கோடாலியும் காணா போச்சு, நான் என்ன பண்ணுறது, குடும்பத்தை காப்பாற்றுறதா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கடவுளாக வருந்தினேன். அப்போ அங்கே ஒரு தேவதான் தோன்றி, பா கவலைப்படாத, கோடாலி தானே வேணே, இப்போ நான் முழுகி எடுத்துறேன் அப்படின்னு முழுகி எடுத்து ஒரு பித்தளை கோடாலியை கொண்டாந்து கொடுத்தார். சுவாமி, இது என்னுடைய கோடாலி இல்லை, என்னுடைய கோடாலி இரும்பு கோடாலி, பித்தளை கோடாலி எனக்கு, ஐயோ இதை கொண்டு வந்தீங்கன்னா இந்த கோடாலியை விட இது நிறைய காசு வரும், வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டார். சரி, தூக்கி எறிஞ்சிட்டு மறுபடியும் மூழ்கி ஒரு அருமையான அலுமினிய கோடாலி கொண்டு வந்து கொடுத்தார். இதப்பா கோடாலி, சுவாமி இதுவும் கிடையாது, என்னுடைய இரும்பு கோடாலி, அதை எனக்கு கொடுத்தா போதும், இந்த கோடாலியெல்லாம் வேண்டாம், ஓ இதை எடுத்துகிட்டு போயா காசு நிறைய கிடைக்கல, சாமி எனக்கு காசெல்லாம் எனக்கு வேண்டாம், என் கோடாலி நீங்கள் எடுத்து கொடுக்குறதுனா என் கோடாலி கொடுங்க, இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு. அப்புறம் முழுகினார், ஒரு வெள்ளி கோடாலி கொண்டாந்து கொடுத்தாரு. இதுலையாவது ஆசைப்படுவானான்ட்டு, சாமி எனக்கு இந்த கோடாலியெல்லாம் வேண்டாம், எனக்கு வெள்ளி கோடாலி வேண்டாம், ஒரு கோடாலி வேண்டாம், என்னுடைய இரும்பு கோடாலி மட்டும் வேணும் அப்படின்னாரு. பைத்தியக்காரனா இருக்கிற இதை கொண்டு போய் விற்கணும், குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு 10 வருஷங்க உனக்கு கவலை கிடையாதுன்னு, சாமி நான் பிச்சை எடுத்தாலும் எடுப்பேன், எனக்கு நாணயத்தோடு நான் நடத்தினதை தவிர இந்த மாதிரி எனக்கு வேண்டாம் அப்படின்னாரு. சரி, தூக்கி எறிஞ்சிட்டார். கீழே மறுபடியும் முழுகி ஒரு தங்க கோடாலி கொண்டாந்து கொடுத்தார். இதில் ஆசைப்படுறாங்க, தெய்வமே என்னை இப்படியெல்லாம் சோதிக்காதீங்க, என்னுடைய இரும்பு கோடாலி மட்டும்தான் வேணும், நீங்கள் தங்கம் அல்ல வைர கோடாலி கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம். பைத்தியக்காரனா இருக்கிறார், குழந்தை தெரியாத பையன், தங்க கோடாலி கொடுத்த வேண்டாங்கிற, வெள்ளி கோடாலி கொடுத்த வேண்டாங்கிற அப்படின்னு சொல்லி போட்டார். போட்டு அப்புறம் இரும்பு கோடாலி கொடுத்தார். இதுதான் சாமி என்னுடைய கோடாலி, இது எனக்கு கிடைச்சா போதும் சாமி, எனக்கு கோடாலி மற்ற கோடாலியே வேண்டானார். அப்புறம் ஆண்டவன் பார்க்குறாரு, டேய் ரொம்ப உன்னை சோதிக்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் நான் செஞ்சேன், நீ செய்த தானதான் இப்போ கோடாலியே வந்திருக்குது, ஏதோ பெரிய நான் ஏதோ கொடுக்குறேன்னு நினைக்க, நீ சின்ன வயசுலேருந்து உங்கள் குடும்பமும் தர்மம் தான தர்மம் செய்த குடும்பம், உனக்கு அதே பண்புகள் இருக்குது, நீ இருக்கிறதோட உன் துணைவியார அந்த நல்ல பண்புகளோடு வாழ்கிறாங்க, எப்பேற்பட்ட குடும்பம் அது, உன்னை சோதிக்கிறதுக்காக அதெல்லாம் செஞ்சேன், வேறு எனக்கு ஒன்றும் பயப்படாத, இந்த வெள்ளி அதாவது பித்தளை கோடாலி, வெள்ளி கோடாலி, இரும்பு கோடாலி, தங்க கோடாலி எல்லாத்தையும் நீ வச்சுக்கோ, நான் யார் தெரியுமா, இறைவன், நான் தான் சொல்கிறேன், நீ வேண்டான்னு சொல்லாத அப்படின்னு சொல்லி அப்புறம் கொடுத்தாங்க. அப்புறம் என்ன பண்ணார், எடுத்துக்கொண்டு விற்று வீடெல்லாம் அடமானம் வச்சிட்டார், அதெல்லாம் விற்று அந்த வீட்டெல்லாம் மறுபடி திருப்பிட்டார். மறுபடி பெரிய அன்னச்சத்திரம்னு பெரிய போட்டு போட்டு 500,000 அதில் வந்துருச்சு அவருக்கு. ஏன்னா யார் இடத்துல எதை கொடுக்கணும் அப்படின்னு கடவுளுக்கு தெரியும், பிச்சை எடுத்துக்கிட்டு வர்றான், உண்மையிலேயே அவன் பசியாக இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் சாப்பாடு ஒன்றா காசு கொடுக்கலாம், அவன் சாப்பிடுவான், அந்த காசை வச்சு பயன்படுத்துவான். இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க, பிச்சை எடுக்கும்போது காசு மட்டும் கொடுப்பான், எதுக்கு, அந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. அதாவது பாத்திரங்கேண்டு பிச்சை இடுன்னு சொன்னால் என்ன பொருள், உண்மையிலே பசியோடு இருந்தால் அவங்களுக்கு சாப்பாடு போட்டால் மகிழ்ச்சி அடைவாங்க, இவன் சாப்பு போட்டு குடியாக போகிறது கொஞ்சம் சாம்பியா பய வேண்டாம். அதுபோல் பக்தி என்பது அப்படித்தான், வேண்டிய அன்புடன் அன்புள்ள ஜீவர்க்கு விவரிக்கும் தர்மம். இப்போ நீங்கள் நல்ல விஷயங்களை சொன்னாலே அதை அன்போடு கேட்குறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் அது பயன்படும். நீங்கள் சப்த ஞானம்னு வேறு, ஒலி ஒலி ஒளி ரெண்டு பொருள் இருக்குது,